பட் நான் ஏன் பிஎம்டபிள்யூ வாங்கக்கூடாது? ஸோ கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி வந்து போய்கிட்டு இருக்கோம். கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடன் பிளான், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கூட எடுத்துகிட்டு வரல நான். ஸோ ஃபோனே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நம்ம கவை ப்ரோ இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ கார் வாங்க போகிறாராம். வாங்கலாம் போல, ஆக்சுவலாக வந்து ஐடியா வாங்குற மாதிரி. ஸோ அதனால் வந்து போய் காரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்காரு. மறுநாள் வந்து அவருக்கு வந்து கேமராமேன் எல்லாம் வரவேணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெல்கம் டு திஸ் விளாக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ஒரு நார்மலான ஒரு விளாக் தான். ஸோ கவே ப்ரோ எல்லாருமே வந்து நல்லா ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா விளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே போனாலுமே வந்து நம்ம வந்து ரூம்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம போட்டிருக்க பட்ஜெட்லேருந்து சில டைம் வந்து வெளியே வர வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய ஹார்ட் அண்ட் மணியை யூஸ் பண்ணாமல் நம்ம தனியாக மணி மேக் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னா மூலமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது முன்னாடி வந்து ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்றதை செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணதுக்கப்புறமா வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 7000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த கிராஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும் சொல்லிட்டு 7000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் 7000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த 2830 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். இதில் போய் டெபாசிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து யூபிஐ, பேடிஎம், விசா, மாஸ்டர் கார்டு எதில் வேணால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் $1000 வந்து பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் கொடுத்துருப்பாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம் ரியல் அக்கௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் பின்னால் மணி மேக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய காரில் போகல. ஆக்சுவலாக என்னுடைய கார் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வச்சிட்டேன். இப்போ வந்து ஜெட்டாவில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 gears ஆடியோடைய A4 இன்ஜின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து கவை ப்ரோவை பிக் பண்ணோம் அவர் வீட்டிலேருந்து. ஸோ பிக் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஷோரூம் போகணும். ஸோ ஃபோர்ட் ஷோரூம் போய் அங்கே போய் கார் பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ ஷோரூம் போக போகிறோம். அதுக்கப்புறமா இந்த ஜெட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதை சர்வீஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா கவை ப்ரோகிட்ட வந்து மொத்தம் இப்போ 2 கார் இருக்குது. ஒன்று வந்து எக்கோஸ் போட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்டா. ஆக்சுவலாக ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2013 மாடல் ஆக்சுவலாக ஜெட்டா. ஆனால் வந்து சீரியஸாக இன்னும் பிக்கப் கார் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ A4 இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது பிக்கப். அதெல்லாமே நானே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஓட்டியிருக்கேன் இந்த காரை. அண்ட் உள்ளே இருக்கிற அந்த ஒரு ப்ரீமியம் லுக்கு, கம்ஃபர்ட் லெவல்னா வந்து நெக்ஸ்ட் லெவல் கம்ஃபர்ட். என்னாலுமே வந்து செடான் செடான் தான். எதுக்கு வந்து இப்போ இந்த காசு தான் காட்டணும் அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே வந்து வித்துட்டு வந்து பிஎம்டபிள்யூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கோம். என்னுடைய காரை மட்டும் விட்டு வச்சுட்டு, ஏன்னா வந்து அது இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கோம்ல, அதனால் வந்து அதை விட்டு வச்சுட்டு இந்த காரு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ. ஸோ இன்னொரு இருக்க எக்கோ ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபார்மில் வந்து நாங்கள் அடிச்சு பிடிச்சி ஓட்டுறதுக்கு வந்து அது ஒரு மாட்டு வண்டி மாதிரியே வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா காட் பை போலீஸ் என் ஃப்ரெண்டு வந்து ஃபைன் கட்டுறதுக்கு போயிருக்காரு. என்னாச்சு அப்படின்னா வந்து நாங்கள் கவனிக்காமல் வந்து இதை பின்னாடி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ கவனிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நோ என்ட்ரியில் டக்குன்னு திரும்பிட்டோம். மீன்ஸ் நோ யூட்டர்னில் வந்து திரும்பிட்டோம் நாங்கள் டக்குன்னு. அப்புறம் தான் பார்க்குறோம், ஐயோ நோ யூட்டர் இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பின உடனே கரெக்டாக போலீஸ் நிற்கிறாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலாமா அப்படியே அந்த சிங்கம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். மாடு அந்த வழியாக தான் போய் ஆகணும், வர வழி இல்லை அப்படின்ற மாதிரி எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஒரு 2-3 கார் வந்து எல்லாருமே வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னுடைய ஐஃபோன் வந்து செத்து போச்சு, சார்ஜிங் போட மறந்துட்டேன், சார்ஜரும் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். என்னோடய 2 ஃபோனுமே சார்ஜர் எடுத்துகிட்டு வரல. ஸோ என்ன ஒரு காமெடி தெரியுமா, நாங்கள் திருப்பிட்டோம், பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கார் வந்துட்டு நாங்கள் வந்து திருப்பிட்டு போலீஸை பார்த்துட்டு அப்படின்னு அப்படியே நிப்பாட்டிட்டோம். காரை போச்சுடா, எங்களால் ரிவர்ஸும் எடுக்க முடியாது, அவ்வளோதான், திருப்பி பதில் நிற்கிறோம். போலீஸ்க்காக அவங்க வாடா ராஜாவா மாட்டாடா நல்லா வசமா வந்து மாட்டா மாட்டீங்கிறான்ற மாதிரி நின்றுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போலாமா வேணாமா போலாம் இதான் போல முடிச்சுட்டு இருக்கோம். இவர் பெரிய பிடிங்குமே சைட்லேருந்து வந்துட்டு வெண்ணைங்களா போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போனார் பாரு. பிடிச்சி ஃபைனை போட்டு விட்டாங்க. இப்போ அவருக்கு பிக் கேம்ஸ் வந்தப்போ வந்து திடீர்னு ஒரு தாட் வந்தது, பட் நான் ஏன் பிஎம்டபிள்யூ வாங்கக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? இல்லை இல்லை, என்னாலேயும் நம்புற மாதிரி இல்லை. பட் ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்கா பாருங்க, கேப்ஸ். கேப்ஸ் வந்த உடனே வந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. அண்ட் எல்லாருமே வந்து டக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு, இந்த வந்து நான் பிஎம்டபிள்யூ கார் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இல்லை, கவை ப்ரோ தான் வாங்க போறாரு. ஆக்சுவலாக இப்போ போத்து விடுங்களா. சோ ஐடி ரைடுக்கே ரெடி பண்ணிருக்கேன். சோ இப்போ போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்டுல போயிட்டு வந்து பார்க்க போறோம். இப்போ ஆக்சுவலா 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டு எக்கோ ஸ்போர்ட், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இனோவா, அப்படி இல்லனா வந்து பிஎம்டபிள்யூ. என்ன டி ப்ரோ, 520டியா 530டியா? 530டி 530டி ஆசைக்கு தான சொல்றோம், என்ன வேணாலும் சொல்லுங்க.
X5 தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல் ஆக்சுவலா. அண்ட் அதான் வந்து வாங்க சொல்லி கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு X5 தான் முடியும். நீங்க ரெண்டு பேருமே அந்த X5 தொடச்சதோட கிடையாது. நான் என்ன தெரியுமா ப்ரோ சொல்றேன், நம்ம இந்த காரை வித்துருவோம், அப்புறமா ஸ்கார்பியோ வித்துருவோம், உங்க எக்கோஸ் போட வித்துருவோம், மூணுத்தையும் வித்துட்டு ஒரே ஒரு BMW வாங்கிப்போம். அதுக்கு டீசல் போடுறது எப்படி, எந்த ஊர்ல பிச்சை எடுக்கிறோம்? ஐயோ இவர் எப்படின்னா நானும் BMW வாங்க வச்சிடலான்னு பாக்குறேன். வாங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கார் லோன் முடிஞ்சிச்சு. சோ கிட்டத்தட்ட அந்த கார் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, லோன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சோ அதனால வந்து இப்ப எப்படி கார் மாத்த போறேன்னு இருக்காரு. ஸோ நானும் வந்து BMW வாங்க வைக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ண முடியுமோ எல்லாமே பிரைன் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் நான் வந்து வாங்க வச்சிருவோம், கவலைப்படாதீங்க. ஸோ கைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபோர்ட் ஷோரூம் வந்திருக்கோம். நான் டெலிவரி எடுத்தேன் பார்த்தீங்கன்னா சேம் ஷோரூம் தான். இவருக்கு பார்த்தீங்கன்னா என்டியூர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட் கோஸ்ட் தான் பார்க்க வந்தோம். பட் ஆனால் வந்து என்டியூர் வந்து அது வரும் மொத்தமா ஒரு 5,000-6,000 வரும் சர்வீஸ். ஓகே, இப்போ நம்ம எக்கோஸ் போட்டுக்கினா அதுக்கு வந்து நார்மலா 3,000 முடிஞ்சிருமா? 3,600 மேக்ஸ். அப்பா நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு ப்ரோ. கம்ஃபர்ட் லெவலா இருக்கட்டும், பிக்கப்பா இருக்கட்டும், காரு ப்ரோ ப்ரோ ஓவர் டேக் பண்றேன் ப்ரோ. எங்கேயும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன தைரியம் தான் ஓவர் டேக் பண்ணுவோம். செம்மையா இருக்கு ப்ரோ ஓட்டுறதுக்கு. எங்களுக்கு கொஞ்சம் பிகாஸ் ஆட்டோமேட்டிக்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடில், ஆமாம் மேனுவலே கிடையாது இப்போ வர இதில் ஸ்டாப் ஆகிடுச்சேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து கியர் ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் மைனஸ்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து கியர் ஷிஃப்டிங்லாம் பண்ணிக்கலாம். கையிலே இருக்கும். ஸோ இப்போ வந்து கவாய் ப்ரோ ஓடி எட்டானு அவர் பாருங்க காலை பார்த்தீங்களா, காலை உள்ளவங்க மல்டி பிராண்ட் சூப்பர் கார் ஷோரூம் வந்து போயிருந்தோம். அண்ட் அங்க அன்பார்ச்சுனேட்லி வந்து கரண்ட் இல்லை, வ்ளாக் பண்ண முடியல. ஸோ பார்த்தோம் BMW X5 பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா இன்னொரு காரணம் அது ஃபோர்மேட்டிக் வந்து அதுவும் வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து அப்படியே டெக்கத்தில் வந்துட்டோம் அங்கே பார்த்துட்டு. ஏன்னா வந்து கரண்ட் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்கும் இல்லை, கார்ஸ் எதுவும் பார்க்க முடியல, ஏன்னா லாக் எதுவும் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் சரி சொல்லி இப்போ டெக்கத்தில் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து சக்ஸஸ் பண்ணலாம் சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த கலர் கண்ணாடி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலி கார்ட் பர்சேஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போ டெக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி ஒன்று வாங்கினா அதுக்கப்புறமா இது கட்டுறது ஒன்று வாங்கினா இது வந்து பார்த்தீங்கன்னா போலரைஸ்டு கண்ணாடி. ஸோ பைக் ரைட் பண்ணும்போது வந்து இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வ்ளாக் பண்ணும்போது அப்படியே இதை போட்டுப்பேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிளானு. Oh my god. உள்ள வேகுது போஸ் செம்மையா அப்படியே. ஹா ஹா ஏசி காற்று அடிக்குது. ஆக்சுவலாக வந்து நான் வாங்குறதாவே பிளானே கிடையாது காரு. அண்டு கவை ப்ரோக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதாவே பிளானு. ஏன்னா வந்து ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வந்து அவருக்கு காருடைய இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து வேறு கார் வாங்கலாம் அதை விற்றுட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சாரு. பட் மறுபடியும் வந்து எக்கோஸ் போட்டே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. தெரியல எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரெண்டு எக்கோஸ் போட்டிருக்கு இப்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே. ஸோ இப்போ மறுபடியும் வந்து இன்னொன்று எடுத்து அது மூணாவது எக்கோஸ் போட்ட மாதிரியும் இதுக்கு. இப்போ என்ன ப்ரோ எப்படி நாருது இந்த இடத்துல சாக்கடை நான் தடிக்குதுப்போ மறக்காம கொஞ்சம் வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் வந்து இது மாதிரி வந்து எதனா பைத்தியகாரத்தில் பண்ண பாக்ஸ் எதனா ஒன்று வரும். ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சனிமா ஃபியூச்சர் அண்ட் சீக்கிரமாக வந்து கவி ப்ரோ பிஎம்டபிள்யூ வாங்குவாருன்னு நம்புறேன். இல்லை நேற்று வாங்க வச்சு நம்மளை அடி வாங்க கூட. நேற்று நைட்டு கனவுலதான் வந்துதான் பிஎம்டபிள்யூ காரு. எல்லாருக்குமே எல்லா கனவும் வருது. நேற்று திருசா வந்துட்டு அதுக்கு முன்னாடி